الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1445 ஜமாதுல் ஆஹிரா மாதம் 16 திகதி புனித மஸ்ஜிது நபவிலே இமாம் அஷேக் சலாஹ் அல் புதைர் அவர்கள், நபியுடன் மிக அண்மையில் இருக்கக்கூடியவர்கள் யார் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹா ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை அஞ்சுகிற முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஹக்க சுபஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய வாழ்வாதாரங்களில் மிகவும் பிரதானமானது, மிகவும் மகிமை மிக்கது நட்பண்புகளாக இருக்கிறது. நட்பண்பு என்பது ஏழைகளின் சொத்தாகவும் ஏழைகளின் செல்வமாகவும் இருக்கிறது. அது பணக்காரர்களின் வசதி வாய்ப்புள்ளவர்களின் அழகாகவும் அலங்காரமாகவும் இருக்கிறது. ஈடேற்றம் பெற்றவர்களின் ஆபரணமாக இருக்கிறது. யாருடைய பண்புகள் அழகாக இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் நிறைவாக கிடைக்கப்பெறும். எவருடைய பண்பாடுகள் கெட்டதாக இருக்கிறதோ அவருடைய பிரிவுதான் விரும்பத்தக்கதாக அமையும். எத்தனையோ சாதாரண மனிதர்கள் பண்புகளினூடாக உயர்வு நிலையை அடைந்தார்கள். எத்தனையோ உயர்வானவர்கள் அவர்களுடைய பண்புகளினூடாக கீழ்த்தரமான நிலைக்கு மாறினார்கள். யாருடைய பண்புகள் அழகாக இருக்கிறதோ அவர் ஈடேற்றம் அடைவதோடு ஆரோக்கியம் பெறுவதோடு பிறரையும் ஆரோக்கியம் பெற வைக்கக்கூடியவராக இருப்பார். அது மாத்திரமல்ல, அவர்களின் பக்கம் உயிர்களெல்லாம் ஈர்ப்பு சக்திகளை கொண்டதாக அந்த நட்பண்புகள் அவரை மாற்றிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு நபி அவர்கள் கூறினார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, நீ எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹை அஞ்சி நடந்து கொள்வாயாக. ஏதாவது கடிதிகள் பாவங்கள் நடந்து விட்டால் அதனை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையான விடயத்தை செய்வாயாக. மனிதர்களுடன் அழகான பண்புகளுடன் நடந்து கொள்வாயாக என்று நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முக மலர்ச்சி உடையவர்களாகவும் நட்பண்புகள் பொருந்தி கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளை கொண்டவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தனித்துவமான சில பண்புகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவ்வாறு இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை பெறுவார்கள், துவா செய்வார்கள். யா அல்லாஹ், அதாவது அல்லாஹும்மா கமா ஹஸ்ஸன்த கல்கி எனது படைகோலத்தை, எனது உருவமைப்பை எவ்வாறு நீ அழகாக ஆக்கியிருக்கிறாயோ அதே போன்று எனது பண்புகளை அழகாக்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகைக்காக ஆயத்தமாகி விடுவார்கள் என்றால், தொழுகைக்காக நின்று விடுவார்கள் என்றால், தக்பீர் கட்டியதற்கு பின்னால் கூறுவார்கள், வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்ரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு وبذلك امرت انا من المسلمين اللهم انت الملك لا اله الا انت ربي وانا عبدك ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنوبي جميعا انه لا يغفر الذنوب الا انت என்று நீண்ட ஒரு துஆவை கூறிவிட்டு கேட்பார்கள், واهدني لاحسن الاخلاق
லா யஹ்தி லி அஹ்சனிஹா இல்லா அந்த, அழகான பண்புகளின் பால், நற்குணத்தின் பால் எனக்கு நேர்வழி காட்டுவாயாக. நேர்வழி காட்டுவதற்கு, அழகான நற்குணங்களை காட்டுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. கெடுதிகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. கெடுதிகளை விட்டும் திருப்புவதற்கு, பாதுகாப்பதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று பிரார்த்திப்பார்கள். லப்பைக வஸஅதைக் வல் கைரு குல்லுஹு ஃபீ யதைக் வஷ்ஷர்ரு லைஸ இலைக் அன பிக இலைக் தபாரக்த வதஆலை அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இது முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த நீண்ட துவாவிலே நட்பண்புகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை பண்புகளின் பிறப்பிடமாக, பண்புகள் நிறைந்த அழகான நற்குணங்களை கொண்டவர்களாக இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை மேல் கூறிய குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூரா அல் கலம் 4வது வசனத்திலே وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ நபியே, நீங்கள் அழகான நற்குணத்தின் மீது, மகிமை மிக்க குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல் குர்ஆன் சாட்சியம் பகர்வதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, பண்புகள் என்பது ஒரு தோட்டத்தை போன்றது. தோட்டத்திலே எவ்வாறு தென்றல் காற்று மனமாக இருக்குமோ, கனிவகைகள் எல்லாம் கூத்து குலுங்குமோ, அதே போன்றுதான் இந்த பண்புகள், நற்பண்புகள் அழகான குளங்களை தோட்ட, அழகான குணங்களை கொண்ட, அழகான பண்புகளை கொண்ட தோட்டத்திலே தென்றலும் கனிகளும் அழகாக, அனைத்தும் அழகாக அமையும் என்பதை இந்த கவிதை நமக்கு சாட்சியம் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு அறிஞர் தனது மகனுக்கு உபதேசம் செய்கின்ற போது கூறுகிறார், மகனே, ஒழுக்கம் என்பது அனந்தரமாக கிடைக்கக்கூடியவைகளில் சிறந்த அனந்தரமாகும். அதாவது நேசர்களில் நண்பர்களின் அழகான பண்புகளாகும். தலைவர்கள் சிறந்த பண்புகளை கொண்டவர்கள் நட்புணமுடையவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, முயற்சிகள் செய்வதென்பது பொருட்களின் இலாபம் ஊட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பணத்தை விட, செல்வத்தை விட புத்திதான் சிறந்ததாக இருக்கிறது. ஆலோசனை என்பது மிகவும் உறுதியானதாக, தெளிவானதாக இருக்கிறது. அதே போன்று பெருமிதம் என்பது ஒரு தனிமையான, ஒரு தனித்துவமான விடயத்தை, அவனுக்கு ஒரு தனிமையிலே இருக்கக்கூடிய ஒரு பண்பைத்தான் பெருமிதம் என்பது ஏற்படும். அன்பார்ந்தவர்களே, அதாவது ஜஹல் என்பது, மடமை என்பது, அறியாமை என்பது மிகவும் வறுமை மிக்கதாக இருக்கிறது. எனவே ஒரு அறிஞர் கூறுகிறார், உங்களுக்கு புகழான ஒரு விடயத்தை அறிவிக்கட்டுமா, ஒரு நல்ல விடயத்தை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா, அதுதான் நட்பண்புகளும் கெட்ட விடயங்களை தடுக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு பயங்கரமான நோயாக, தவிர்ந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருப்பது எது தெரியுமா என்று கேட்டுவிட்டு கூறுகிறார்கள், அதுதான் கெட்ட பண்புகளும் ஒளிவான வார்த்தைகளை பேசக்கூடிய நாவும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நல்ல சாலிஹான நட்பண்புகள் என்பது புத்தி கூர்மையுடையவர்களுடைய பயன்பாடாக, விளக்கமாக, தெளிவாக இருக்கிறது. யாருடைய வார்த்தைகள் மென்மையாக அமைந்து விடுகிறதோ, யாருடைய பண்பாடுகள் அழகாக அமைந்து விடுகிறதோ, அவர்களை நேசிப்பது கட்டாயமாகிவிடும். அவர்களை அன்பு கொள்வது மகிமை மிக்கதாக மாறிவிடும். அவர்களுடன் தோழமை கொள்வது, நட்பு கொள்வது விரும்பத்தக்கதாக மாறிவிடும். அது மாத்திரமல்ல, இவ்வாறான பண்புகளை கொண்டவர்களை புகழ்ந்து கூறக்கூடிய, புகழ்வதற்கு நாவுகள் ஆயத்தமாகிவிடும். அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னாலும் உதாரணம் கூறப்படக்கூடிய அழகான வார்த்தைகளாகத்தான் அமைந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, அனைத்து கர்மங்களும் அனைத்து விடயங்களும் அழிந்துவிடும். ஆனால் புகழுக்குரிய நட்பண்புகளை கொண்ட, அழகான குடங்களை கொண்ட அந்த விடயம் என்பது ஒருபோதும் அழிந்துவிட மாட்டாது என்று ஒரு கவிஞர் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள், எனது நேசத்துக்குரியவர்கள், நாளை மறுமையிலே என்னுடன் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் யாரென்றால், பண்புகளால் மிகவும் அழகானவர்கள் தான் எனக்கு அண்மையிலே நெருக்கமாக
நேசத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நட்பண்புகள் என்பது உரிமைகளை நிறைவேற்றுவதாகும், அழகான முறையிலே நடந்து கொள்வதாகும், உறவினர்களை சேர்ந்து நடப்பது, உள்ளம் சாந்தமாக இருப்பது அழகான பண்புகள், வார்த்தைகளிலே உண்மையாக இருப்பது, நீதியாக நடப்பது, நேர்மையாக நடந்து கொள்வது, ஏதாவது ஒரு தவறுகள் நிகழ்ந்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் மனப்பூர்வமாக தாராள மனதுடன் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பது, கெட்ட பண்புகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்வது, நல்ல பண்புகளை தன்னகத்தே வரவழைத்துக் கொள்வது, பிறருடைய மனிதர்களுடைய தேவையற்ற விடயங்களை அளவலாவுவதை விட்டும் தவிர்ந்து கொள்வது, பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வதை விட்டும் விட்டுவிடுவது, மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, அவர்களுடைய தேவையற்ற வார்த்தைகளையும் தேவையற்ற செயல்களையும் கதைகளாக கூறி திருவதை தவிர்ந்து கொள்வது, இவ்வாறாக அந்தரங்க விடயங்களை எல்லாம் இரகசிய விடயங்களை எல்லாம் தேடுதல் வேட்டை செய்யாமல் அவைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது, கெட்டவைகளை விட்டுவிடுவது, எல்லா விடயங்களிலும் அவசரத்தன்மையை விட்டுவிடுவது. அதே போன்று யார் உங்களை துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களை சேர்ந்து நடப்பது, அநியாயம் செய்தவர்களை மன்னிப்பது, நமக்கு கெடுதிகள் செய்தால் அவருக்கு பிரதிபகாரமாக நாம் நன்மையான விடயங்களை அழகான குணங்களை வெளிப்படுத்துவது. அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் கூறுகிறது, நீர் நபியே, நீர் மன்னிப்பை எடுத்துக் கொள்வீராக, நன்மையை ஏவியும் வருவீராக, அறிவியினர்களை புறக்கணித்தும் விடுவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு இவ்வாறான மன்னிப்பது, நன்மையை ஏவுவது, அறிவியலர்களை புறக்கணிப்பது போன்ற நற்பண்புகளை அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கிறான். அன்பார்ந்தவர்களே, பண்புகளின் இருப்பிடமாக, பண்புகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு திருவசனமாக இந்த குர்ஆன் அமைந்திருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நட்பண்புகள் என்பது ஹராமானவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்வது, ஹலாலான விடயங்களை தேடுவது, குடும்பத்தினர்களுக்கு விசாலமாக செலவு செய்வது, இதுதான் நட்பண்பு என்று கூறுகிறார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது திறந்த மனதுடன் நடந்து கொள்வது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இதுதான் நற்குணம் என்பதாக ஒவ்வொருவரும் நற்குணத்துக்கு வரைவிலக்கணங்கள் கூறுகிறார்கள். இன்னும் ஒருவர் கூறுகிறார், அதாவது நட்பண்புகள் என்பது மனிதர்களுடன் அழகான முறையிலே நடந்து கொள்வது, அவர்களை நேசிப்பது, அவர்களுக்கு இரக்கம் காட்டுவது, அவர்களுடைய விடயங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, அவர்களுடைய சுமைகளை சுமந்து கொள்வது, ஏதாவது தீங்குகள் விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துவிட்டால் அதற்காக பொறுத்துக் கொள்வது, பெருமை அடிப்பதை விட்டு விடுவது, அதே போன்றும் அவர்களுடன் தேவையற்ற முறையிலே கோபம் கொள்வது, கடுமையாக நடந்து கொள்வது, இவைகளை எல்லாம் தவிர்ந்து கொள்வதுதான் நட்பண்புகள் என்று கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நல்ல பண்புகளை கொண்டவர்களை பொறுத்தவரையிலே சாபமிடக்கூடியவர்களை திட்டக்கூடியவர்களை தோழமை கொள்ள மாட்டார்கள், அறிவியினர்களை தோழமை கொள்ள மாட்டார்கள், தேவையற்ற முறையிலே தர்க்கம் புரிய மாட்டார்கள், குறை கூறி திரிய மாட்டார்கள், நோய்வாய்ப்பட்டு நோய் விசாரிக்க வராவிட்டால், அல்லது ஏதாவது கேட்டு கொடுக்காவிட்டால், அல்லது மஜிலிசுகளிலே அமரக்கூடிய இடங்களிலே இவர்களுக்கு அதாவது பேசக்கூடிய விடயங்களை கேட்காவிட்டால், இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்களை பார்த்து கோபப்பட மாட்டார், அந்த மனிதர்களை வெறுக்க மாட்டார், மாறாக நல்ல பண்புகள் தான் அவருடன் குடிகொள்ளும், அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் நுட்பத்தையும் அருளையும் மன்னிப்பையும் அருளையும் சார்ந்தவர்களாக அந்த நட்பண்புடையவர்கள் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மன்னிக்க கூடியவர்களாக, பொறுமை கொள்ளக்கூடியவர்களாக, அறிவியினர்களுடன் மிகவும் நிதானமாக நுட்பமாக நடந்து கொண்டும் அவர்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, துண்டிப்பவர்களை சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக, கொடையை வழங்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருப்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களிடத்திலே ஒரு கெட்ட விடயத்தை கேட்டாலும், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் கூட அதற்கு மாறாக நபி அவர்கள் அதே போன்ற கெட்ட வார்த்தைகளை கூறி அவர்களை துன்புறுத்த மாட்டார்கள், மாறாக அழகான வார்த்தைகள் மூலமாக அவர்களுடன் கதைத்து அவர்கள் நட்பண்புகளை வெளிக்காட்டக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒருமுறை
அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி அவர்களுடன் பயணம் மேற்கொள்கின்ற போது ஒரு அரபி ஒரு துணியை கழுத்திலே போட்டு அவர் இறுக்கமாக நபி அவர்களை பார்த்து நபி அவருடைய கழுத்திலே போட்டு இழுத்து அவர்கள் கடுமையாக நடந்து கொள்கிறார். நபியே முஹம்மதே, எனக்கு அல்லாஹுடைய பணத்தை கொடுப்பாயாக என்று அவர்கள் கழுத்திலே போட்டு இழுக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்திலே ஒரு கீறு ஏற்பட்டதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். இருந்தாலும் நபி அவர்களோ அந்த மனிதருடன் தவறாக நடந்து கொண்ட மனிதனுடன் அவரை பார்த்து சிரித்து அவருக்கு கொடை வழங்குமாறு வாரி வழங்குமாறு சஹாபாக்களை ஏவி இருக்க அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்டவர்களாகவோ கெட்ட பண்புடையவர்களாக இருக்கவில்லை. மாறாக உங்களிலே சிறந்தவர் யாரென்றால் நட்பண்புகள் உடையவர்தான் சிறந்தவர் என்று நபி அவர்கள் மக்களை பார்த்து சஹாபாக்களை பார்த்து நட்பண்புகளுக்கு சாட்சியாக உதாரணம் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி அவர்களிடத்திலே நல்ல பண்பு எது என்று கேட்ட போது, பாவம் எது என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள், நன்மைகள் செய்வதுதான், அழகாக நடந்து கொள்வதுதான் நட்பண்பாக இருக்கும். பாவம் என்றால் உனது உள்ளத்திலே நீ செய்யக்கூடிய அந்த விடயத்திலே உனக்கு மக்கள் பார்த்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணமும் உள்ளத்திலே ஒரு உருக்கமும் ஏற்படும், அதுதான் பாவமாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நட்பண்புகளை கொண்ட மனிதன் நின்று வணங்கக்கூடிய நோன்பு நோக்கக்கூடிய மனிதனுடைய அந்தஸ்தை அடைவான் என்று நட்பண்புகளை சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். அதே போன்று தர்க்கம் புரிவதை விட்டு விடுவது, அதே போன்று பொய் சொல்வதை விட்டு விடுவது, விளையாட்டுக்கேனும் பிறரை கேலி செய்வதை விட்டு விடுவதெல்லாம் சுவர்க்கத்திலே உயர்ந்த நிலை, நடுத்தரமான நிலை, தாழ்ந்த நிலை போன்ற இந்த இடங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் என்று நட்பண்புகளுக்கு உதாரணம் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று நாளைய மறுமையிலே ஒரு மோமினுடைய நன்மை தீமைகள் அளக்கப்படுகின்ற அந்த தராசிலே மிகவும் கனதியானதாக மிகவும் கனதிமிக்கதாக இருக்கக்கூடியது நட்பண்புகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே கெட்ட செயல்களை செய்யக்கூடிய கீழ்த்தரமானவைகளை கீழ்த்தனமானவர்களை அல்லாஹ் கோபம் கொள்வான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று நபி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, மனிதர்களை சுவர்க்கத்திலே அதிகமாக நுழைவிக்க கூடியது எது என்று கேட்ட போது கூறினார்கள், அல்லாஹை அஞ்சுவதும் நட்பண்பும் என்று நபி அவர்கள் பதில் கூறினார்கள். அதே நேரத்திலே நரகத்திலே அதிகமாக நுழைவிக்க கூடியது எது என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள், அல்ஃபமு வல் ஃபர்ஜு, வாயும் மர்மஸ்தானமும் என்று பதிலளித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நல்ல பண்புகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டும், எல்லா விதமான கெட்ட பண்புகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கெட்ட குணம் என்பது கெட்ட பண்பு என்பது கடுமையாக நடந்து கொள்வதென்பது உண்மையிலே ஒரு கேவலமான விரும்பத்தகாத அருவறுக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது. யாருடைய பண்புகள் கெட்டதாக அமைந்து விடுமோ அவரிடத்திலே கர்வம் குடிகொண்டு விடும், பெருமை அவரிடத்திலே குடிகொண்டு விடும். அது மாத்திரமல்ல, நான் பெருமையாக நடந்து கொள்வது கர்வம் கொள்வதெல்லாம் அவருக்கு அழகாக தோன்றும், அவர் கர்வமாக இருப்பதை அவர் அழகாக கண்டுகொள்வார். இதன் காரணமாக அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைவரையும் அவர்கள் எந்த நிலையில் உயர் தரத்திலே இருந்தாலும் கூட அவர்களை ஒரு அற்பமானதாக ஒரு சிறிய விடயமாகத்தான் கருதுவார். அது மாத்திரமல்ல, இவ்வாறாக கர்வத்துடன் நடந்து கொள்கின்ற போது இறுதியிலே அவர் நஷ்டத்தை அடைந்து கொள்வார், அவருடைய மகிமையும் கௌரவமும் நீங்கிவிடும். அது மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு கீழ்த்தரமானவராக இறுதியிலே கருதப்படுவார். அது மாத்திரமல்ல, நாளைய மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஓ கேவலமானவர்களாக கர்வம் கொண்டவர்களை தண்டிக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். பண்பார்ந்தவர்களே, இவ்வாறான பண்புகளை கொண்டவர்கள் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறுதியிலே இழி நிலைக்குத்தான் தள்ளப்படுவார்கள், அவர்கள் சிறப்புகளை எல்லாம் இழந்து ஒரு கேவலமான நிலைக்குத்தான் அவர்கள் ஆகிவிடுவார்கள். எனவே கெட்ட பண்புகளை அல்லாஹுக்காக அல்லாஹை அஞ்சி அவைகளை விட்டுவிடுங்கள். எவ்வாறு ஹராமான விடயங்களை தவிர்த்து கொள்கின்றோமோ, அல்லாஹால் தடுக்கப்பட்ட விடயங்களை எவ்வாறு தவிர்த்து கொள்கின்றோமோ, அதே போன்றும் கெட்ட பண்புகள் நம்மிடத்தில் வந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சில நேரம் நம்மிடத்திலே சாலிஹான அமல்கள் அழகான பண்புகள் ஏராளமாக இருக்கும், ஆனால் அந்த அழகான பண்புகளை எல்லாம் சில கெட்ட குணங்கள் எம்முடன் சேருகின்ற போது, கெட்ட குணங்கள் எம்முடன் இருக்கின்ற போது அந்த நற்குணங்களை எல்லாம் நல்ல செயல்களை எல்லாம்
பாலாக்கி இழிவு நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக கெட்ட பண்புகள் ஆகிவிடும் அன்பார்ந்தவர்களே. எனவே நல்ல பண்புகளை நாம் நமது பண்பாடுகளாக நமது வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே நட்பண்புகள் உடையவர்களாக இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நல்லவர்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும். ஒழுக்கங்களை பழக வேண்டும். அவ்வாறு பழகுகின்ற போதுதான் அந்த நட்பண்புகள் எம்முடத்திலே குடிகொள்ளும். நட்பண்புகள் உடையவர்களாக நாம் மாறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமல் இல்மு பித்தஅல்லும், நிச்சயமாக அறிவு என்பது அறிவை தேடுவதனூடாகத்தான் கிடைக்கும். ஞானம் என்பது ஞானத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வதனூடாகத்தான் கிடைக்கும். அதே போன்று நாம் நன்மையை தேடுகின்ற போதுதான் அதற்கு அது கொடுக்கப்படக்கூடியவர்களாக நாம் ஆர்வோம். எனவே எப்போது நாம் கெடுதிகளை விட்டும் பயந்து தவிர்ந்து கொள்கின்றோமோ நிச்சயமாக அந்த கெடுதிகளை விட்டும் அல்லாஹ்வினால் நாம் பாதுகாக்கப்படுவோம். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் பத்தினித்தனமாக கர்வம் அதாவது நட்பண்புகளை உடையவர்களாக பேணுதலாக நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நல்ல பண்புள்ளவர்களாக கற்றுக்கொண்டவர்களாக பத்தினித்தனமுடையவர்களாக மாற்றுவான். யாரெல்லாம் பொறுமையை வேண்டுகிறார்களோ பொறுமையாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் ஆக்கி வைப்பான். யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாகவும் பிறரிடத்திலே தேவையற்றவர்களாகவும் இருக்கிறார்களோ அல்லாஹை தவிர பிறரிடத்திலே தேவையற்றவர்களாக அவர்களை மாற்றுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பண்புகள் என்பது ஒருபோதும் மாற்றம் பெற மாட்டாது. நாம் அந்த பண்புகளை மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த பண்புகள் கெட்ட பண்புகளாக விரும்பத்தகாத குணங்களாக கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் அவைகள் விரும்பத்தகாத தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பண்பு என்று நாம் அறிந்துவிட்டால் அவைகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த கெட்ட பண்புகளை விட்டும் நம்மை மாற்றிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அதற்காக முயற்சிக்க வேண்டும். அதனை விடுகின்ற போது பொறுமை கொள்ள வேண்டும். அந்த கெட்ட பண்புகள் கர்வம், பெருமை, பொறாமை இது போன்ற பண்புகள் எல்லாம் எம்மை விட்டு தூரப்படுத்துவதற்கு நாம் பொறுமை கொள்ள வேண்டும். முயற்சிகள் செய்ய வேண்டும். தியாகங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு தியாகங்கள் செய்கின்ற போது அந்த பண்புகள் நம்மை விட்டு தூரமாகி நட்பண்புகள் எம்மிடத்திலே குடிகொள்வதற்கும் நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவதற்கும் நமது முயற்சிகளும் பொறுமையும் நமது போராட்டங்களும் அமையக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாளைய மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிகவும் நெருக்கமானவர்களாக நேசத்துக்குரியவர்களாக இருப்பது நட்பண்புகளை கொண்ட நற்குணங்களை கொண்ட முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். நாளைய மறுமையிலே நன்மை தீமைகள் அளக்கின்ற அந்த தராசிலே மிகவும் கனதையாக இருப்பதும் நட்பண்புகளாக இருக்கிறது. எனவே இந்த நட்பண்புகள் என்பது சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகவும் பிரதானமான ஒரு பண்பாக இருக்கிறது. எனவே இஸ்லாம் எவைகளை எல்லாம் நட்பண்புகள் என்று நமக்கு காட்டி தந்திருக்கிறதோ அவைகளை நாம் நமது வாழ்விலே எடுத்து நடப்பதற்கும் பழகிக் கொள்வதற்கும் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே நமது மனோச்சைக்கு அடிமையாகி நாம் நினைக்கக்கூடியவைகளை எல்லாம் நல்ல பண்புகள் என்று கர்வம் கொண்டு பெருமைகளை, பொறாமைகளை, குரோதங்களை, கோபம் போன்ற விடயங்களை சிலவேளை இதை நல்லதாக நான் மகிமைக்குரியவன், நான் மேன்மையானவன் என்ற ஒரு பண்புகளை பழக்கத்தை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். எனவே நட்பண்புகள் எது என்று இஸ்லாம் கூறியிருக்கிறதோ, அல் குர்ஆன் கூறியிருக்கிறதோ, நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த நல்ல பண்புகளை வாழ்விலே எடுத்து நடந்து நட்பண்புடையவர்களாக அந்த ஹுஸ்னுல் குலுக் என்ற அழகான பண்புகளை கொண்டவர்களாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.